ஹோட்டலே வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ அப்படின்ற ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வின் பண்ண ஒரு படம். இன்ஃபேக்ட் ஸ்பெயினோட அஃபிஷியல் என்ட்ரி ஃபார் ஆஸ்கர் இது, ஃபைனல் 15 வரைக்குமே போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர், அதுவும் உண்மையான சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. 1972 வருஷம் உருகுவேலேருந்து ஒரு விமானம் கிளம்புது. அந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரக்பி டீம் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேசஞ்சர்ஸுமே இருக்காங்க. இந்த விமானம் வந்து நடு வான்ல வந்து ஒரு மாதிரி கட்டுப்பாட்டை இழந்து வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனால் அது லேண்ட் ஆகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் அப்படின்ற ஒரு பனி பிரதேசம். சுத்தி ஒரு ஈ காக்கா கூட இல்லை. அங்கிருந்து வெளியே போகணும் அப்படின்றது வந்து ஒரு இயலாத ஒரு காரியம். ஸோ அந்த இடத்துல இவங்களில் எத்தனை பேர் வந்து உயிர் பிழைக்கிறாங்க, அண்டு சர்வைவலுக்கு இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, கடைசியாக இவங்களுக்கு அந்த ஹெல்ப் அப்படின்றது எப்படி கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு தரமான சர்வைவல் த்ரில்லர் இது அப்படின்னே சொல்லுவேன். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட மேக்கிங் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னா நமக்கு அங்கே இருக்கக்கூடியவங்க எப்படியாவது பொழைச்சிடணும் பாவம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரணும்ல, அதை எக்ஸ்ட்ரீமாக வர வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களோட சஃபரிங்கை அவ்வளோ டீட்டெயில்டாக காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த குளிரில் இவங்க நடுங்கிறதா இருக்கட்டும், கண்ணு முன்னாடியே நிறைய பேரை இழக்கிறதா இருக்கட்டும், அண்ட் பசியோட கொடுமைனா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் மனித மாமிசத்தை திங்கிற அளவுக்கு வந்து அவங்க இறங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த தப்பிக்கு எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் அப்படின்றதுமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் கடைசியாக அந்த ரே ஆஃப் ஓப் அப்படின்றது எப்படி வருது அப்படின்றது உண்மையிலே ஒரு சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஆரவாரம் அப்படின்றதுமே ஒரு பெரிய சை ஆஃப் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ நிறைய பேரோட இயக்கங்களையுமே வந்து ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் வயசு இவ்வளோ இருக்குது, இங்கேயே இருந்து நான் இறந்து போயிடுவேனா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த தருணம்லாம் உண்மையிலே நெகில வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த லொக்கேஷன், பொதுவாக அந்த ஸ்னோ அப்படின்றது வந்து நம்ம ஊரில் வந்து இந்த டூயட் பாடுறதுக்கு வந்து அந்த மாதிரியான லொக்கேஷன்ஸை காட்டுவாங்க. பட் உண்மையிலே அந்த லொக்கேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டேஞ்சரை வந்து சொன்ன ஒரு படம் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தரமான சர்வைவல் தெரியல. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் நிறைய பேருக்கு செட் ஆகாம இருக்கலாம். ஏன்னா ரொம்ப டீடைல்டா ரொம்ப ஸ்லோவா நகரக்கூடிய ஒரு சர்வைவல் த்ரில்லர். பட் எனக்கு வந்து அது ஓகேவா தான் இருந்துச்சு. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போகும். ஆல்சோ இந்த படத்துல சில அடல் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு. அடல் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் என்னன்னா கோரமான சில விஷயங்களை காட்டுவாங்க, அது மட்டும் கொஞ்சம் மைல்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இது தாராளமா பார்க்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 4/5. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.